December 2006, like it has 6 mark question. Implement the following function with NAND gates. Actually, I'm reduce panna solala. Ana namakku vandu KMA poda vendi avasiyam illanalum kuda. Motto 3 input na enna pannirukena 2 power 3 8 cell KMA potturken. Expression theliva kidaikengiradukandi. 0th cell la or min term ena summation symbol kuduthirukanga. Appa 0th cell la 1 allocate panikkeenga. 6th cell la 1 allocate panikkeenga. Appa 6th cell ku enna expression varanum? X bar y bar z bar. Appa 0 na x bar y bar z bar plus இங்க பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒய் இசட் பார். சரி, ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை நாண்ட் கேட்ஸை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்ப முதல்ல நமக்கு என்னெல்லாம் வேணும்? 1 2 3 4 காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு 4 நாட் கேட் வேணும். அடுத்து 2 ஆண்ட் கேட், இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்றதுக்கு 2 ஆண்ட் கேட் வேணும். ஒரே ஒரு ஆர் கேட் இந்த ரெண்டுமே ஆட் பண்றதுக்கு. ஸோ முதல்ல இதை ஃபுல்லா நம்ம வரைஞ்சிக்கிட்டோம்னா பேசிக் கேட்ஸ் அதை நாண்ட் கேட்டா மாத்துறது ஈஸி, ஷார்ட்கட் மெத்தட். பார்க்கலாமா? எக்ஸ் நாட் கேட்ல கொடுத்தா எக்ஸ் பாரா கிடைக்கும், ஒய் நாட் கேட்ல கொடுத்தா ஒய் பாரா கிடைக்கும், இசட் நாட் கேட்ல கொடுத்தா இசட் பாரா கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்து ரெண்டாவது டேம் எக்ஸ் ஒய் இசட் பார், எக்ஸ் ஒய் இசட் பார். எஸ்ட் கொண்டு போய் நாட் கேட்ல கொடுத்துருக்கேன், இசட் பார் கிடைக்கும். எங்க அவுட் புட் என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ் பார் ஒய் பார் இசட் பார். அது இங்க ஆர் கேட்டுக்கு இன்புட் ஆகும். இங்க என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஒய் இசட் பார். இப்போ இந்த ரெண்டு டேமையும் ஆட் பண்றதுக்கு எக்ஸ் பார் ஒய் பார் இசட் பார் பிளஸ் எக்ஸ் ஒய் இசட் பார். முடிஞ்சா? சரி, ஆனால் இது சரியான ஆன்சர் இல்லை. ஏன்னா நம்ம நாண்ட் கேட்ஸில் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணமே தவிர ஆண்டு ஆறு நாட்டு இதை வச்சு பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமா? என்ன ஷார்ட்கட்டு? ஆண்ட் கேட்டை நாண்ட் கேட்டாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஸோ என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளாக ஆண்ட் கேட்டோட அவுட்புட்டை ஒரு பபுள் ஆட் பண்ணிட்டோம்னா அது நாண்ட் கேட்டாக மாறிடும். ஸோ கேட் 1 ஓவர், இது கரெக்ட் ஆகிட்டு. கேட் 2 ஓவர், இதுவும் கரெக்ட் ஆகிட்டு. நான் பண்ண தப்பை நானே சரி பண்ணுறதுக்கு இன்னொரு பபுளை ஆட் பண்ணுறேன், நான் பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்கு நானே இன்னொரு பபுளை ஆட் பண்ணுறேன். அப்போ இதுக்கு பேர் என்ன? பபுள்டு ஆர் கேட், பபுள்டு ஆர் கேட். பபுள்டு ஆர் கேட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல்? நாண்ட் கேட்டுக்கு ஈக்குவல். எப்படி? ஏ பார் பிளஸ் பி பார், கரெக்டா? அதாவது ஏ இன்புட்டை பபுள் பண்ணி, தட் இஸ் ஒரு நாட் கேட்டில் கொடுத்து, பி இன்புட்டை ஒரு நாட் கேட்டில் கொடுத்து, நான் என்ன பண்ணிட்டேன்? அதை ஒரு ஆர் கேட்டில் சம் பண்ணுறேன். ஏபி பாருங்கள், ஏ இன்புட்டை ஒரு பபுளில் கொடுத்துட்டேன், பபுளுங்கிறது நாட் கேட்டு, பி இன்புட்டை ஒரு பபுளில் கொடுத்துட்டேன், அப்புறம் ரெண்டே ஆட் பண்ணுறேன். இது எதுக்கு ஈக்குவல்? ஏபி தி ஹோல் பார். இது என்ன தியரம்? டி மார்கன்ஸ் தியரம். டி மார்கன்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுது? டிமார்கன் சீரம் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு பாரை மொத்தமாக போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு போட்டு பாரை பிரித்து போட்டுக்கோங்க, உள்ளே ப்ளஸ் போட்டிங்கன்னா இங்கே டாட் போடுங்க. ஏ ப்ளஸ் பி தி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார். அதாவது த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ். பாரை மொத்தமாக போடுங்க, பாரை பிரித்து போட்டுக்கோங்க, உள்ளே டாட்டு போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் போடுங்க. ஏ டாட் பி தி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். ஸ்டேட்மெண்ட் என்ன? த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ். இப்போ நமக்கு பபுள்டு ஆர்கேட், பபுள்டு ஆர்கேட்டுங்கிறது எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஏ ஏ பாராக மாற்றி பிஏ பி பாராக மாற்றினா அது எதுக்கு ஈக்குவல்? ஏ டாட் பி தி ஹோல் பாருக்கு ஈக்குவல். அப்போ பபுள்டு ஆர்கேட்டுங்கிறது நாண்ட் கேட்டுக்கு ஈக்குவல். அப்போ இதை நாண்ட் கேட்டாக வரைஞ்சிடலாமா? இது 3வது கேட் முடிஞ்சுது. அடுத்து 1 2 3 4 4 நம்ம கையில் எடுக்குன்னா நாட் கேட் இருக்குது. நாட் கேட் என்ன பண்ணும்? நாட் கேட் வந்து 0 கொடுத்தா 1 ஆகும், 1 கொடுத்தா 0 ஆகும். அப்போ நாண்ட் கேட் என்ன பண்ணும்? சிங்கிள் இன்புட்டை ரெண்டாக பிரித்து கொடுக்குறேன். அதாவது ஹை இன்புட் ஹை இன்புட் ஹை இன்புட் ஆனால் மல்டிப்ளை பண்ணுவோம், ஆண்ட் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுவோம். ஹை இன்ட்டு ஹை ஹை, ஹையோட காம்ப்ளிமெண்ட் லோ. 1 கொடுத்தா 0 ஆகுது, 1 கொடுத்தா 0 ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன்? லோ இன்புட் கொடுக்குறேன், 0 லோ லோ. முதல்ல மல்டிப்ளை பண்ணுவோம், 0 இன்ட்டு 0 0, அப்புறம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், 0 காம்ப்ளிமெண்ட் 1. அப்போது லோ கொடுத்தா ஹை கிடைக்கும், லோ கொடுத்தா ஹை கிடைக்கும். அப்போ நாட் கேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? நாண்ட் கேட்னு சொல்லலாம். அப்போ நாட் கேட் எதுக்கு ஈக்குவலண்ட்? நாண்ட் கேட்டுக்கு ஈக்குவலண்ட். அப்போ என்ன பண்ணலாம்? கேட் நம்பர் 1 ஓவர் 2 ஓவர் 3 ஓவர் இந்த இருக்கு பாருங்க, இதை என்ன பண்ணணும்? ஒரு நாண்ட் கேட்டாக வரைஞ்சிடணும். இது ஒரு நாண்ட் கேட், இது ஒரு சிங்கிள் இன்புட்டாக ரெண்டாக பிரித்து நாண்ட் கேட்டாக கொடுக்கணும், இதை ஒரு நாண்ட் கேட்டாக கொடுக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7 ஏழு நாண்ட் கேட் வரைஞ்சா ப்ராப்ளம் முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு கேட் வரைஞ்சாச்சு, செகண்ட் கேட் செகண்ட் நாண்ட் கேட்,
தேர்டு பபுள் டார்கெட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல், நாட் கேட்டுக்கு ஈக்குவல் வரைஞ்சாச்சு. ஃபோர்த் கேட்டு நார் வரைஞ்சாச்சு. அண்ட் நாட் கேட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல், நாட் கேட்டுக்கு ஈக்குவல். அடுத்து ஃபிஃப்த் கேட்டு, சிக்ஸ்த் கேட்டு, செவன்த் கேட்டு. அப்போ இம்ப்ளிமெண்ட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் நாண்ட் கேட்ஸ் அப்படின்னா நம்ம இப்படி தான் செய்ய போகிறோம். ஸோ ஷார்ட்கட் என்ன, பேசிக் கேட்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் கேட்டோட அவுட்புட்டில் ஒரு பபுளை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ண பபுளை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி அதே லைனில் இன்னொரு பபுளை ஆட் பண்ணுங்கள். அப்போ பபுள்டு ஆர் கேட்டுங்கிறது உங்களுக்கு ஆண்டி கேட் நாண்ட் கேட்டுக்கு ஈக்குவல் ஆகிடும். அடுத்து ஒரு நாட் கேட்டோட ஆப்ரேஷன் நாண்ட் கேட்டோட ஆப்ரேஷனுக்கு ஈக்குவல். ஸோ இதோட அந்த ப்ராப்ளம் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.